சுயநலத்திற்காக அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரில் தமிழக அரசு சார்பில் MGR நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொல்லைப்புறம் வழியாக ஆட்சியை பிடிக்க நினைக்கும் ஸ்டாலினின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறினார். இந்த அரசை எப்படியாவது வீழ்த்து விடலாம், கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு காண்கிறால் ஒருபோதும் நடக்காது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இந்த ஆட்சியையும் கட்சியையும் யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று கூறினார். பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாக்கி அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் வலிமையை இருபெரும் தலைவர்களும் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒருபோதும் கனவு கண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நேரத்திலே குறிப்பிடுகின்றேன், இந்த ஆட்சியோ கட்சியோ அசைக்கவோ ஆட்டவோ ஒரு காலம் முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா வழியில் நடக்கும் இந்த ஆட்சியில் குடும்ப ஆதிக்கத்திற்கு இடமில்லை என்றார். வெற்றி நடைபெறும் அம்மாவர்களின் அரசு ஒரு எஃகு கோட்டை, ஏழை எளியவர்களுக்கு பாதுகாக்கும் இரும்பு கோட்டை. அந்த கோட்டையிலே குடும்ப ஆட்சிக்கு இடமில்லை, ஊழல் ஆட்சிக்கு இடமில்லை, அராஜக ஆட்சிக்கு இடமில்லை. மான்மிகு அம்மாவர்களின் ஆட்சி, இந்த ஆட்சி விசுவாச தொண்டர்களின் ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. MGR நூற்றாண்டு விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பாலாற்றில் 7 இடங்களில் ஆய்வு செய்து தடுப்பணை கட்டப்படும் என்று கூறினார்.